புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் இந்து முன்னணியைச் சேர்ந்தவர் என வாக்குமூலம் அளித்துள்ளார். கோவை மாநகர காவல் ஆணையாளர் பேட்டி. கோவையில் நேற்று இரவு டவுன்ஹால் பகுதியில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக பாதிக்கப்பட்டவரில் ஒருவர் வெரைட்டிஹால் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து சூரிய பிரகாஷ், பிரகாஷ், பிரகதீஸ்வரன், வேல்முருகன் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் நேற்றைய தினம் அச்சம்பவம் நடந்ததைத் தொடர்ந்து அப்பகுதியில் புலம்பெயர் தொழிலாளர்கள் பலர் கூடியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் வெரைட்டிஹால் காவல் நிலையத்தில் கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் மேற்குவங்க புலம்பெயர் தொழிலாளர்களை சந்தித்து கலந்துரையாடினார். அப்போது புலம்பெயர் தொழிலாளர்கள் பாதுகாப்பு குறித்து அரசு மற்றும் காவல்துறை சார்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் நேற்று நடந்த சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடம் தெரிவித்தார். மேலும் ஏதேனும் புகார்கள் இருந்தாலும் உடனடியாக காவல்துறையினரிடம் தெரிவிக்குமாறும் அதற்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். காவல் எல்லைக்குட்பட்ட வெரைட்டிஹால் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல நேற்று இரவு சுமார் 8:30 மணி அளவில் இங்கே ஒரு 4 பேர் 2 பைக்கில் தண்ணி மது அருந்தி விட்டு இந்த மேற்குவங்கத்தை சேர்ந்த ஒரு 4 பேரை குடிப்போதையில் அடித்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக புகார் பெறப்பட்டு வழக்கு பதிவு செய்து அந்த 4 நபர்களையும் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளோம். அதில் வந்து 2 வாகனங்கள், 2 பைக்கில் போய் அவங்க அந்த அஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 2 பைக்கும் சீஸ் பண்ணி அதுவும் வழக்கில் அதை காமிச்சிருக்குது. உடனடியாக இந்த சம்பவத்தை காவல்துறை உடனடியாக துரிதமாக கையாண்டு நடவடிக்கை எடுத்து இப்போது வெஸ்ட் பெங்காலிலிருந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடன் இப்போ ஒரு கலந்துரையாடல் நடந்தது. அவர்களுக்கும் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் ஏற்கனவே நாம் அவர்களிடம் தொடர்ந்து தொடர்பில் இருக்கின்றோம். அசோசியேஷனை ஏற்கனவே 2-3 தடவை மீட்டிங் போட்டிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி. அதனால் அவங்க தொடர்பில் இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனடியாக காவல்துறைக்கு அவங்களும் தகவல் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு இது இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கிறோம். அதனால் மேற்கொண்டு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த வழக்கில் கைதானவங்களை இதில் 2 நபர்கள், பிரகாஷ்ன்ட்டு ஒரு நபர் வந்து அவர் வந்து இந்த இந்து முன்னணியில் இருக்கிறதா சொல்லி அவர் வாக்குமூலத்தில் சொல்கிறார். அவருடைய செல்ஃபோனில் அதுக்கான ஒரு சில ஆவணங்களும் கிடச்சிருக்குது. இதில் ரெகுலராக மீட்டிங் அட்டன் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. அதே போல் சூர்யா என்று சொல்லக்கூடிய முருகன் அந்த நபரும் ஏற்கனவே இருந்ததாக சொல்கிறார். அப்படி இது எல்லாமே இப்போ புலன் விசாரணையிலேருந்து இந்த தாக்குதல் சம்பவத்துக்கும் அமைப்பு தொடர்புடையதா அல்லது நம்ம தொடர்பு விசாரிக்க இல்லை ஏதாவது விசாரணை நடந்துட்டு இருக்குது. அது இப்போ இந்த 15 நிமிடங்களிலேயே நம்ம வந்து புகார் தெரிவிக்கிற மாதிரி ஏதாவது எப்படி இந்த மாதிரி வடமாநிலத்தவர்கள் ஏதாவது தாக்கணும். ஆமாம், அவங்க வந்து உடனடியாக புகார் கொடுக்கணும். ஏற்கனவே நாம் வந்து ஹெல்ப்லைன் கொடுத்துருக்குறோம். நம்ம இதே போல் எல்லாருக்கும் வந்து கார்டு வேறு இப்போ இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஃபோன் நம்பர்லாம் போட்டு இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். அது தவிர அந்த நம்பர் இதெல்லாம் கூட 100க்கு 100க்கு சவு நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணாங்கன்னா அதில் ஹிந்தி பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் தமிழும் பேசுகிறாங்க. இருந்தாலும் ஹிந்தி பேசக்கூடிய நபர்களும் நம்முடைய கட்டுப்பாட்டு அறையில் இருக்கிறாங்க. உடனடியாக அந்த பிரச்சனைகளை சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறது. அவங்க என்ன மாதிரி பொருள் இல்லை? இவங்க எல்லாருமே வந்து 15-20 வருஷமாக அங்கே இருக்கிறாங்க. இவங்க இந்த நகை பற்றை தொழில் செஞ்சிட்ருக்குறாங்க. இவங்களை ஏற்கனவே வந்து நம்ம வந்து பல்வேறு சூழல்களில் அவங்களுடைய குறைதீர்ப்பு முகாமெல்லாம் நடத்தியிருக்கிறோம். அதனால் அவங்க தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறாங்க. எதுவும் அதனால தான் நேற்று இன்சிடென்ட் நடந்த உடனே உடனடியாக காவல்துறைக்கு தகவல் சொன்னதன் அடிப்படையில் உடனடியாக நம்ம நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதுவாக இருந்தது. புலன் விசாரணை இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போ 4 பேரும் இப்போ அவங்களுடைய செல்ஃபோன் இதெல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். திரும்ப தேவைப்பட்டால் கஸ்டடி எடுத்து அவங்கள விசாரணை பண்ணி எல்லாமே முழு விவரங்களையும் நம்ம புலன் விசாரணையில் கொண்டு வரோம். பாதிக்கப்பட்ட 4 பேர் GHல அட்மிட் ஆகியிருக்காங்க? இல்லை, நேற்று OPல ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்